அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுசுக்கி ஜிக்ஸர் வண்டியில் ரியர் பிரேக் டிஸ்க் பேட் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக இந்த டிஸ்க் பேடு எந்த அளவுக்கு தேய்மானம் இருக்குது, இது தேயறத எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்கிறது, இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி வீடியோக்களை பார்த்து நம்ம வேலை செஞ்சிட முடியும் அப்படிங்கிறத தாண்டி இல்லை என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த பிஸ்டன் எவ்வளோ தூரம் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 இன்ச் தான் வெளியில் இருக்கும், ஆனால் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு பிஸ்டன் வெளியில் வந்திருக்குது அப்படின்னா அப்போது பேடு எவ்வளோ தேஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பேடு தேய்மானம் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் தேயுது. பிரேக் நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சிட்டு ஓட்டுறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு இந்த மாதிரி தேயுது. இதில் வரக்கூடிய அலன்கி ஸ்க்ரூவை கழட்டணும் அப்படின்னா ரெண்டு பேடுமே இதில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துட்டோம்னா பேடு கையில் வந்துடும். அதுக்கப்புறமா சப்போர்ட் லெக் இருக்கும், அதையும் கழட்டிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு பிஸ்டனை உள்ளத்தில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேடு கழட்டியாச்சு. இந்த பேடில் எவ்வளோ தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒன்றுமே இல்லை, பிளேட் அளவுக்கு தேஞ்சு போச்சு, மெட்டல் பிளேட் அளவுக்கு தேஞ்சு போச்சு. இப்போ புது பேட் எப்படி இருக்குங்கிறத வித்தியாசத்தை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சுத்தமாக க்ளீன் பண்ணி பிஸ்டனை உள்ள தள்ள போகிறோம். பிஸ்டனை உள்ள தள்ள போகிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் சிலிண்டரில் வரக்கூடிய மேலே கவரை கழட்டணும் அப்படின்னா தான் இதை புஷ் பண்ணும்போது இதில் உள்ள ஆயில் ஏர் வெளியில் வரும். இதான் அந்த லெக்கு, இதையும் க்ளீன் பண்ணி அதில் க்ரீஸ் பேக் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய பிஸ்டனை அட்ஜஸ்ட்மெண்ட் பிளேயர் வச்சு மெதுவாக அழுத்துனீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். அதன் பிறகு லெக்கில் க்ரீஸ் போட்டு லெக்கையும் மாட்டிட்டு புது பேடு எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய புரிதலுக்காக தான் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோக்கள் எல்லாமே வண்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதனுடைய பேர் என்ன, அதனோட பயன்பாடு என்ன, அதை எப்படி முறையாக பராமரிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. புது பேடுக்கும் பழைய பேடுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத இப்போ பார்க்குறீங்க. இந்த அளவுக்கு தேயறதை விட்டுட்டு ஒரு 70% தேஞ்ச உடனே நீங்கள் பேடு மாற்றிட்டீங்க அப்படின்னா கேலிபர் அசம்பிளி வீக் ஆகாது, எம்சி கிட் வீக் ஆகாது, வண்டியில் ரோட்டர் தேய்மானம் வராது. இது எல்லாமே நம்ம இந்த ஒரு பேடு மாற்றுறதுனால நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு கேப்புக்கு அது தேஞ்சிருக்குது. அதுதான் அதில் உள்ள விஷயம். இதை பார்த்து நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம். ஒன்று ஒன்றா அசம்பிள் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறத பாருங்கள். முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க் பிரேக் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார், ஆளினால் அழகு ராஜராஜ் சேனல்லேருந்து. வணக்கம். We'll be right back.